ஐபிசி மங்கை நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சி மூலிமா தினம் ஒரு சாதனை பெண்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரியுங்களா? பாகிஸ்தானில் ஒரு அழகிய பள்ளத்தாக்கு, ஸ்வாத் என்னும் பள்ளத்தாக்கு. அதில் மிங்கோரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் 1997 பிறந்தவங்க தான் மலாலா. மலாலா யூசுப் சாய் அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு படிப்பில் ஆர்வம் உள்ளவராய், பாகிஸ்தானோட கலாச்சாரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முகத்தில் வந்து அவங்க அந்த புர்காலாம் அணிஞ்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அம்மா கிட்ட அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்ந்தாங்க. எதுக்காக நம்ம புர்கா அணியணும், எதுக்காக நம்ம முகத்தை மறைக்கணும், இந்த மாதிரிலாம் பல கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்களாமா. அறிவுள்ள குழந்தையாகவும் வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிராமத்தில் ஒரு பள்ளியில் வந்துட்டு தலைமை ஆசிரியராக இருந்தவர். அந்த ஸ்கூல்லையே படிச்சுட்டு வந்த மலாலா அவங்க 2008 தாலிபன்கள் வந்துட்டு அந்த கிராமத்தை தாக்குதல் படுத்தினாங்க. அந்த தாக்குதலில் வந்து இந்த தாலிபனோட தலைவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷனை அவங்க ஹைஜாக் பண்ணிவிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலிமா எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் யாருமே வெளியில் வரக்கூடாது, பெண்கள் முக்கியமாக கல்வியே கற்கக்கூடாது, அவங்க கல்வி கற்கிறதுனால தான் நிறைய அவங்களுக்கு அந்த சுதந்திரங்களுக்காக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு மலாலா வந்து தன்னோட 11 அவங்க கேள்வி கேட்குறாங்க, நான் ஏன்ப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, நான் ஏன் வந்து படிக்கக்கூடாது, தாலிபன் யாரு, அவங்க எதுக்கு நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க அப்பா வந்து தளர்ந்து போகாமல் தன் மகள் கேட்ட கேள்வி அனைத்துக்குமே அவர் பொறுமையாக பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது அவங்களோட ஊர் கிராமத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து, அந்த தீவிரவாதிகளோட தாக்குதலையும் பார்த்து கொஞ்சம் கூட அச்சமுறாமல் மலாலா வந்துட்டு அவங்க பழைய சூழ்நிலைக்கு வரணும், தான் மட்டும் இல்லாமல் தனது தோழிகளோட பள்ளிக்கு செல்ல வேணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஏக்கத்தோடு இருந்தாங்க. அப்போது குல்மக்காய் அப்படிங்கிற ஒரு புனை பெயரோட, குல்மக்காய் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உருதுல சோளப்பூ அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு புனை பெயரை வச்சு பிபிசிக்காக அவங்க வந்து பிபிசி நியூஸ் சேனலுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. அதில் ஒரு தொடர்ந்து அப்படியும் அவங்க ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அவங்களோட சுதந்திரம் எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டது, அவங்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக முடங்கி போயிருக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஒரு கட்டுரையாக எழுதி அனுப்புகிறாங்க. இதை பார்த்த பிபிசி செய்தியாளர் ஒருவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மிலிட்ரி மூலியமாக அங்கே டெரரிசம் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மலாலா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க தோழியோட பழைய நிலைமைக்கு வராங்க. ஜாலியாக ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க. கொஞ்ச நாட்கள் கடந்தது. கடந்து போனதுக்கப்புறமா டெரரிஸ்ட் திருப்பியும் அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு அவங்க மலாலா தான் வந்துட்டு இந்த ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க, ஒரு புரட்சியை பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கான கல்வியை முக்கியத்துவத்தை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல புத்தகங்களில் அவங்களோட ஃபோட்டோவோடு வந்திருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த டெரரிஸ்ட் திருப்பியும் அந்த கிராமத்துக்குள்ளே போய் மலாலா யாரு, மலாலா யாருன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியில் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பள்ளி முடிந்து அவங்க வீடு திரும்பும்போது அந்த பேருந்தில் இருக்கிற அந்த மலாலாவை போய் தேடி போயிட்டுருக்கும்போது, அங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போதே நான் மலாலா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. அவ்வளோ சின்ன வயசுலேயே ஒரு வீரமாக எந்திரிச்சு நின்று நான் தான் மலாலா அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும் இல்லைங்களா. அவ்வளோ ஒரு வீரமாக எந்திரிச்சு நின்ன உடனே அந்த தீவிரவாதி துப்பாக்கி எடுத்து தலையிலையும் கழுத்துலையும் சுட்டுடுறாங்க. தோட்டா உள்ளே போன உடனே ரத்த வெள்ளத்தில் மலாலா மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் அங்கே இருக்கிற டாக்டர்ஸே வந்து சொல்கிறாங்க, இங்கே எங்களால் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா செலவும் பண்ணி அவங்க அம்மா அப்பாவையும் கூடையே சேர்த்து அனுப்பி வச்சிடுறாங்க. லண்டனில் அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு குணமடைஞ்ச மலாலா திருப்பி தன் தாய்நாட்டுக்கு திருப்பி வந்தால் அவங்க உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணி மிலிட்ரியில இருந்தே சொல்லிட்டாங்க, நீங்கள் லண்டன்லேயே இருங்க அப்படின்னு. தனது அந்த தன் ஆர்வலை ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்த மலாலா நிறைய போராட்டங்களை அதுக்கப்புறம் முன் வச்சாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, ஒன் சைல்ட் ஒன் டீச்சர் ஒன் புக் ஒன் பென் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க.
எப்படி வந்து அந்த ஒரு பேனா முனைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியாக அவங்க திகழ்ந்தாங்க. ஒரு எஜுகேஷனுக்கு, அதுவும் பாகிஸ்தானில் அந்த பெண்கள் பெண் கல்வி இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீவிரவாத கும்மலுக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருந்த பல பெண்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த பெண்மணியாக இருந்தாங்க. இளம் வயதிலேயே தனது 17 வயதில் நோபல் பீஸ் ப்ரைஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. நோபல் பீஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு பெண் இனத்துக்கே வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. பலர் பேய்களை பார்த்து பயந்ததுண்டு, சிலர் சிலந்தியை பார்த்து கூட அஞ்சுவது உண்டு. ஆனால் நாங்கள் மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம், ஏனெனில் மனிதர்கள் காட்டு மிராண்டிகள் போல இருக்கிறார்கள் என்று மலாலா அந்த வயதிலேயே ஒரு கட்டுரை எழுதினார் தாலிபன்களுக்கு எதிராக. அதே மாதிரி, வித் கன்ஸ் வி கேன் கில் டெரரிஸ்ட், வித் எஜுகேஷன் வி கேன் கில் டெரரிசம் அப்படின்லாம் பல வார்த்தைகளாக ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் முதற்கொண்டு வச்சு அவங்க கட்டுரை எழுதுனது பல பேரையும் அவங்கள வந்துட்டு திரும்பி பார்க்க வைத்தது. அதனால தான் அவங்க இவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட எடுத்த ஒரு முயற்சியை வந்துட்டு வெற்றி பெற செய்தது. பெண்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம என்ன சாதிக்க முடியும், நான் நினைக்கிற கருத்துக்களை எப்படி நான் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பல பேர் பல திறமைகளை தங்களுக்குள்ளே வச்சுட்டு ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டுட்டு சிறையாக வச்சிட்டு இருக்கிறீங்க. அது இல்லாமல் சில பேர் வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சா, அப்பாவுக்கு தெரிஞ்சா, இல்லை என் கணவருக்கு தெரிஞ்சா இதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்கள் திறமைகளை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு பயந்துட்டு ஒரு அச்சுறுத்தலுக்கு நீங்கள் உள்ளார இருந்துட்டுருக்கீங்க. உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க, தைரியமாக பேசுங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதை டேலண்ட்டை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி ஒரு பெண்ணால் மதவெறியும் தீவிரவாதம் நிறைந்த அச்சுறுத்தல் கொண்ட இந்த பயங்கரவாத கூட்டங்களுக்கு இடையில் ஒரு கல்வி வேணும், முக்கியமாக பெண்களுக்கு கல்வி உரிமை வேணும்னு போராடி ஒரு பெண்ணால் ஜெயிக்க முடிஞ்சதோ நம்மனாலையும் வந்துட்டு சாதிக்க முடியும். பெண்களே, நீங்கள் மனது வைத்தால், பெண்கள் மனது வைத்தால், என இல்லத்தரசிகளாகவும் குடும்ப தலைவிகளாகவும் நீங்கள் ஒரு குடும்பத்தையே நீங்கள் அழகாக சீரமைக்கிற ஒரு பெண்ணாக விளங்குகிற நீங்கள் மனது வைத்தால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க டாக்டர் அருணிமா சின்ஹா, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தனது